வணக்கம், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ ஹைட்ரஜன் குளோரைடோடைய லேப் ப்ரிப்பரேஷனுடைய டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். லைவ் டெமோ நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு விட்னஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்பாரட்டஸோடைய பார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்பர் ஒன் வந்து என்னென்னா ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். ஸோ இதில் தான் நம்ம இங்கே கீழே என்ஏசிஎல் வந்து போட்டு வைக்கிறோம். ஸோ நம்மளுடைய காமன் சால்ட். ஸோ அதுதான் சோர்ஸ் டு ப்ரிப்பேர் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். இதில் வந்து ரெண்டாவது வந்து இந்த ரப்பர் கார்க். ஸோ ரப்பர் கார்க் வந்து ரெண்டு ஹோல் இருக்கும், மேலே இங்க ஒரு ஹோல், இங்க ஒரு ஹோல். ஸோ இந்த ஒரு ஹோலில் வந்து திசில் ஃபனல் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வழியாக தான் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை உள்ளே ஊற்றுவோம். ஸோ இது திசில் ஃபனல். தேர்டு ஃபோர்த்து வந்து கலெக்ஷன் டியூப். ஸோ இது வழியாக இங்கே ரியாக்ட் ஆகி வெளியில் வர ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து வெளியில் வெளியாக வந்து இங்கே வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கிற இந்த ட்ரஃபில் மேலே அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர் வழியாக மேலே எழும்போம். ஸோ அதை கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த ஒரு கிளாஸ் டியூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் டியூபை இன்வெர்ட்டடாக நம்ம இந்த ட்ரஃபுக்குள்ளே உள்ள இப்படி வைக்க போகிறோம். வச்சா இப்படி இந்த கலெக்ஷன் டியூப்பில் வர ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து இந்த கிளாஸ் டியூப்குள்ளே கலெக்ட் ஆகும். அதாவது ரெண்டு ஒரே விஷயந்தான், பட் ரெண்டு மெத்தடாக சொல்லலாம். டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர். ஸோ இதுதான் ஸோ ஃபார் அப்பாரட்டஸ் உடைய பார்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் அவே நம்ம டெமோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிளாஸ் டியூபை நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரஃபுக்குள்ளே இன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம், ஃபுல்லாக ஃபில்டு வித் வாட்டர். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஊற்றுறோம். அது கீழே வந்து இங்கே ஃபில் ஆகுது, அதை பாருங்கள் இங்கே ஃபில் ஆகுது. ஓகே, இங்கே ஃபில் ஆகி உடனே ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி இது வழியாக வந்து இங்கே பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ளே இருக்கிற ஏரை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ ரிலீஸ் பண்ணவுடனே உள்ள ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சி த பபுள்ஸ். ஸோ பபுள்ஸ் வந்து மேலே எழும்புது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ இது கலெக்ட் ஆக வாட்டரை வந்து கீழ் நோக்கி அமுக்குது. ஸோ தட் இஸ் டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த திசில் ஃபனல் வந்து கீழே வரைக்கும் டிப்பாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைனா இங்கே ஃபார்ம் ஆகிற ஹைட்ரஜன் குளோரைடு கேஸ் இது வழியாக எஸ்கேப் ஆகிடும். இது வழியாக அப்படி எஸ்கேப் ஆகிடும். இது ஆகக்கூடாது, தடுத்துடணும். இப்போ பாருங்கள் இங்கே டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர். கீழே வாட்டர் லெவல் வந்து இந்த ட்ரஃபில் இறங்கிக்கிட்டே இருக்குது. மேலே வந்து ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே தான் கலெக்ட் ஆகுது ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். இப்போ இது ஃபில் ஆனவுடனே இந்த ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் ஃபில் ஆனவுடனே இந்த கிளாஸ் டியூபை நம்ம கீழே அந்த லிட்டு போட்டு மூடி வெளியில் எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போது கலெக்ட் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் தானான்னு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபயர் சோர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு தீக்குச்சியை கொளுத்தி வைக்க போகிறோம். ஒரு பாப்அப் சவுண்டால் டொப்புன்னு ஃபயர் ஆகும். பாருங்கள் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து ஃப்ளேமபிள்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அதுதான், இதுதான் வந்து ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து பாப்அப் சவுண்டு. ஸோ இப்படி கலெக்ட் ஆகிருக்கிறது ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோடைய ரியாக்ஷன்ஸ் என்ன? என்ஏசிஎல் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் ஹெச்சிஎல் ப்ளஸ் சோடியம் பைசல்ஃபேட். அது வந்து லெஸ் தென் 200 டிகிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 200 டிகிரி செல்சியஸ் சோடியம் பைசல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். இந்த சோடியம் பைசல்ஃபேட் வந்து டேஞ்சர் இல்லை. வேறஸ் இதே டெம்பரேச்சரை வந்து நீங்கள் கிரேட்டர் தென் 200 டிகிரி மெயின்டைன் பண்ணால் ஹைட்ரஜன் குளோரைடு 2 காம்பவுண்டும் ப்ளஸ் சோடியம் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகிடும். இந்த சோடியம் சல்ஃபைட் வந்து ஹார்டு சாலிட், அப்படியே இந்த கிளாஸ் டியூப்லலாம் வந்து கெட்டியாகிடும். கெட்டியாகி இது கிளாஸ் டியூப்ஸ்லாம் வந்து இந்த கலெக்ஷன் அப்பாரட்டஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம லெஸ் தென் 200 டிகிரி மெயின்டைன் பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லேப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். Thank you very much. நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ்.